எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு சிறுகதை, பாவம் பக்தர் தானே. ஒரு காலத்தில் ரொம்ப உசக்தியாக எல்லாரையும் கொண்டாடப்பட்டு படிக்கப்பட்ட ஒரு பிரமாதமான கதை இது. அவருக்கே உரிய பாணியில் இந்த கதையை ரொம்ப பிரமாதமாக கொடுத்துருக்காரு ஜெயகாந்தன். அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஜெயகாந்தன் அவர்களின் பாவம் பக்தர் தானே. ஊரின் நடுவே அந்த கோயில் இருந்தது. இருந்தாலும் சந்தடியின்றி அமைதியாக இருந்தது. கோவில் என்றால் ஒரு மைல் தூரத்துக்கு அப்பாலில் இருந்தே தரிசித்து உயர்ந்த சிகர கும்பம் தெரியுது என்று பாடத்தகுந்த பெரிய கோபுரங்கள் எதுவும் கிடையாது. பார்த்து பிரமித்து நிற்காமல் சொந்தத்துடன் நம் வீட்டுக்குள் நுழைகின்ற உணர்வோடு அந்த கோவிலில் எவரும் பிரவேசிக்கலாம். பெரிய கதவுகள் அடைத்து தடுக்காது. கோயிலை சுற்றி 4 அடி அகலத்திற்கு பிரகாரமும் மதிலும் உண்டு. கருங்கல் தளவரிசை, பக்கத்தில் அடர்ந்து நிற்கும் புன்னை மரத்தின் பூக்களாலும் நிழல்களாலும் எந்த நேரத்திலும் கால் வைத்தால் ஜில் என்று இருக்கும். ஜிலு ஜிலுவென காற்று அடிக்கும். அங்கே பக்கத்தில் உள்ள இலுப்பத் தோட்டத்தில் மாடுகளை மேய விட்ட பின் அந்த மாட்டு சிறுவர்கள் விளையாடும் ஆடு புலி ஆட்டத்திற்காக கிழித்த கோடுகள் நிரந்தரமாகி விட்டிருந்தன. பகல் வேளைகளில் அவர்கள் அங்கே விளையாடியோ படுத்துறங்கியோ பொழுதை கழிப்பார்கள். அதற்கெல்லாம் கோயிலில் ஒரு தடையும் இல்லை. இதன் நடுவே அந்த கம்பி கதவினூடே கை நீட்டி தொட்டுவிடும் தூரத்தில் 1 அடி உயரத்தில் கையேந்தி அழைத்தால் தாவி ஓடி வந்து இடுப்பில் உட்கார்ந்து கொள்ளுமோ என்கின்ற பாவனையில் ஒரு பாலகிருஷ்ணன் சிலை. அந்த பகுதியில் உள்ள தெலுங்கு பேசும் ஒரு வகுப்பினரின் அபிமானத்திற்குரிய அந்த கோயிலுக்கு ஒரு தமிழ் பிராமணரே அர்ச்சகராக இருந்தார். கோயிலுக்கு சுமாரான சொத்து வசதி இருந்ததால் அங்கு சதா நேரமும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. காலையிலும் மாலையிலும் பூஜையும் வருஷத்திற்கு ஒரு முறை 10 நாட்கள் சற்று ஆடம்பரமாகவே திருவிழாவும் நடந்தது. மாலை நேரங்களில் பெண்கள் வருவார்கள். அப்பொழுது மாட்டுக்கார சிறுவர்கள் வீடு திரும்பியிருப்பார்கள். இலுப்பை தோப்பில் குயில்கள் கூவிக்கொண்டிருக்கும். மத்தியானம் பூராவும் நிலவிய சூழ்நிலைக்கு முற்றிலும் மாறாக ஒரு கலை அது குடிகொள்ளும். அப்பொழுது 8 மணி வரைக்கும் அந்த அர்ச்சகர் அப்பண்ணா கோவிலிலே இருந்து சமயத்தில் 9 மணிக்கு மேலே பாலகிருஷ்ணனை சிறை வைத்த மாதிரி அந்த கம்பி கதவுகளை இழுத்து பூட்டி கொண்டு செல்வார். இப்பொழுதெல்லாம் சில கோயில்களில் பூசாரிகள் ஏதோ கடமைக்கு என்று செய்கிறார்களே, அந்த மாதிரி அல்லாமல் உண்மையிலேயே ஒரு சிரத்தையுடன் அதில் ஒரு சுகானுபவமும் கொண்டு அந்த பாலகிருஷ்ணனுக்கு அவர் அலங்காரம் செய்வார். பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து செய்வார். ஒரு குழந்தைக்கு தாய் சிங்காரம் செய்கின்ற மாதிரி செய்வார். அதிலே என்னவோ அவருக்கு அப்படி ஒரு சுகம். அப்பண்ணாவுக்கு குழந்தை இல்லாத குறையை பாலகிருஷ்ணன் தீர்த்து கொள்கிறார் என்று சிலர் பரிகாசமாக சொல்வார்கள். அதற்காக குறைப்பட்டு கவலைப்பட்டு ஏக்கப்பட்டு எதிர்பார்த்திருந்த காலமெல்லாம் தீர்ந்துவிட்டது. இப்பொழுது அவருக்கு வயது 50க்கும் மேலே ஆகிவிட்டது. அவர் மனைவிக்கும் கிட்டத்தட்ட 50 வயதும் ஆகிவிட்டது. அதனால் அந்த கவலை கூட அவர்கள் மனதிலிருந்து கழன்று போய்விட்டது. அவர் மனைவி பட்டம்மாளும் சில நாட்கள் கோயிலை சுற்றியுள்ள பூச்செடிகளில் பூ பறிக்க வருவாள். அநேகமாக எல்லா நாட்களிலும் அப்பண்ணா தான் காலையில் வந்து பூ பறித்து கொண்டு போவார். அதை அவள் ரொம்ப சிரத்தையோடு விதவிதமாக தொடுத்து தருவாள். காலை பலகாரத்தை பாலகிருஷ்ணனுக்காகவே அவள் தயார் செய்வாள். அதனை கொண்டு வந்து அவர் நைவேத்தியம் செய்து எடுத்துக்கொண்டு போன பிறகுதான் சாப்பிடுவார்கள். அவர்கள் வீட்டு வாசலில் கோயில் பிரசாதம் கிடைக்கும் என்ற தகரத்தில் சுண்ணாம்பால் எழுதிய போர்டு ஒன்று தொங்கும். அதுதான் அவர்களின் ஜீவனோபாயம் என்று கூட சொல்லலாம். என்றாலும் அதனை ஜீவனோபாவம் கருதி ஆச்சாரம் இல்லாமல் அவர்கள் தயாரிப்பதில்லை. அது உண்மையிலேயே நைவேத்தியம் செய்யப்பட்ட பவித்திரமான பிரசாதம் தான் என்பதை
அவ்வூர் மக்கள் அறிவார்கள். கிருஷ்ணன் கோயில் பிரசாதம், கிருஷ்ணன் கோயில் அர்ச்சகர், கிருஷ்ணன் கோயில் அர்ச்சகாரம்மா என்றெல்லாம் அந்த கோயிலோடு சம்பந்தப்பட்டு பெயரேற்றிருக்கும் இவர்களை தவிர கிருஷ்ணன் கோயிலோடு எந்தவித சம்பந்தமும் இல்லாத இன்னொரு நபரும் உண்டு. அவளை கிருஷ்ணன் கோயில் கிழவி என்று அழைப்பார்கள். அவளது பூர்வோத்தரம் யாருக்கும் தெரியாது. சில வருடங்களுக்கு முன் அவளை இந்த பிரதேசத்தில் மக்கள் கண்டனர். ஒரு கையில் ஊன்றுகோலும் மாற்றுப் புடவையை சுருட்டிய ஒரு கந்தல் மூட்டையுமாய் அவள் ஒரு நாள் அந்தி பொழுதில் அந்த இழுப்பை தோப்பில் பிரவேசித்தாள். வாழ்ந்த வாழ்க்கை போதும் போதும் என்று சொல்கிற மாதிரி கழுத்துக்கு மேலே அவள் தலை சதா ஆடிக்கொண்டே இருக்கும். இந்த இடத்திற்கு வந்த பிறகு ஏதோ இந்த இலக்கை நாடித்தான் அவள் இவ்வளவு காலம் நடந்து நடந்து வந்த மாதிரி இங்கேயே நிரந்தரம் கொண்டு விட்டாள். அதிகாலை நேரத்திலேயே அங்கிருந்து அவள் புறப்பட்டு போய்விடுவாள். உச்சி பொழுதிலோ பிற்பகலிலோ கந்தலில் முடிந்த அரிசியோடு அவள் திரும்பி வருவாள். வந்த உடனே பொங்கி தின்றுவிட வேண்டும் என்ற அவசரமில்லாமல் சாவதானமாக படுத்து தூங்குவாள். இரவு 9 மணிக்கு மேலே அர்ச்சகர் அப்பண்ணா பாலகிருஷ்ணனை சிறை வைத்து கம்பிக்கதவுகளை பூட்டி கொண்டு போகும்போது அந்த இழுப்பு மரத்தடியில் 3 கற்களை வைத்து தீ மூட்டி அடுப்பின் மீது அந்த கிழவி தனது ஒற்றை வயிற்றுக்கு உணவு சமைத்துக் கொண்டிருப்பதை பார்ப்பார். மறுநாள் காலை அவர் பூ கொய்வதற்காக வரும்போது மரத்தடியில் அந்த கறி படிந்த மண் பாத்திரங்கள் கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கும். அவள் கோயிலுக்கும் வந்து போயிருக்கிறாள் என்பதற்கு அடையாளமாக கோவில் பிரகாரம் சுத்தம் செய்யப்பட்டு நீர் தெளிக்கப்பட்டு அவள் தலையும் ஆட்டம் மாதிரியே ஆடி நெளிந்து அலங்கோலமாக கோலமும் இடப்பட்டிருக்கும். அவளை கோயிலுக்குள்ளே அப்பண்ணாவோ அவருடைய மனைவியோ மாட்டுக்கார சிறுவர்களோ யாரும் இதுநாள் வரை பார்த்ததில்லை. ஆனாலும் அவளுக்கு கிருஷ்ணன் கோயில் கேள்வி என்ற பெயர் வந்துவிட்டது. அவள் யாரிடமும் பேச முடியாத ஊமை என்பதால் அவள் பெயரும் யாருக்கும் தெரியாது. தனக்கு இட்ட பெயரை அவள் ஒப்புக்கொண்டாளா இல்லையா என்பதும் யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் அப்பண்ணா பக்கத்து ஊருக்கு ஏதோ காரியமாக போயிருந்தார். திரும்பி வரும்பொழுது நடுநிசி ஆகிவிட்டது. ரயிலிலிருந்து இலுப்பை தோப்பின் வழியாக கிருஷ்ணன் கோவிலை கடந்து அவர் வந்தபோது கோவில் உள்ளிருந்து மனித குரல் கேட்கவே சுற்று நின்றார். உள்ளே எட்டி பார்க்கையில் பாலகிருஷ்ணன் சன்னதியில் உட்கார்ந்திருக்கும் அந்த கிழவியின் முதுகுப்புறம் தெரிந்தது. இந்த நடுநிசியில இவ அங்க என்ன செய்கிறா, வெளியே மழை கூட இல்லையே என்று வானத்தை அண்ணாந்து பார்த்துவிட்டு சந்தடி இல்லாமல் கோயிலுக்குள் நுழைந்தார் அப்பண்ணா. இப்பொழுது கிழவியின் முதுகுப்புறம் மட்டுமல்லாது அவளுக்கு முன்னால் பாலகிருஷ்ணனுக்கும் அவளுக்கும் நடுவே உள்ள இடைவெளியில் உடைந்து மூளையாகி போன மண் சட்டியும் அதில் உள்ள சோறும் கூட அந்த சிறிய எண்ணெய் விளக்கின் ஒளியில் தெரிந்தது. கிழவி சட்டியிலிருந்து ஒரு கவளம் எடுத்து கம்பி கதவினுடைய பாலகிருஷ்ணனின் முகத்துக்கு நேரே நீட்டி அதை காட்டி தனது ஊமை பாஷையில் உருகி உருகி கெஞ்சிய பின் கிருஷ்ணன் அதை உண்டுவிட்ட பாவனையில் திருப்தி கொண்டு தான் புசிக்கலானாள். இப்படி ஒவ்வொரு கவளத்தையும் அவள் சாப்பிடுவதற்கு முன் அவனுக்கு ஊட்டிய பாவனையில் அவள் கொஞ்சி சிரித்து மகிழ்ந்து கொண்டாள். அப்பண்ணாவுக்கு முதலில் கோபமும் பின்னர் இந்த பைத்தியக்கார கேள்வியின் செய்கையில் ஒருவித பரிதாபமும் பிறந்தது. என்றாலும் அந்த தெய்வ சன்னதியை இவள் இவ்வாறு அசுத்தப்படுத்துவதை காண அவருக்கு மனம் பொறுக்கவில்லை. அவளது பேச்சை அவர் சற்று உற்று கவனித்தார். அவளது செய்கைகளை புரிந்து கொள்ள முடியாதது போலவே அவளது மொழியும் அவருக்கு புரியவில்லை. இதுவரை ஒரு கிழவியாக மட்டுமே அறிந்திருந்த அவளை இப்பொழுது அவர் ஒரு 4 வயது சிறுமி மாதிரி கண்டார். அந்த காரியம் நடக்கிற தினசிலிருந்து இது ஏதோ இன்று மட்டும் நடக்கிற ஒரு திடீர் நிகழ்ச்சி அல்ல. கிழவி இந்த பிரதேசத்திற்கு வந்த நாள் தொட்டு
தினசரி நடக்கின்ற ஒரு வழக்கமான காரியம் என்று அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. தினசரி அவள் கோயில் சன்னிதானத்தை சுத்தம் செய்து நீர் தெளித்து கோலம் இட்டு வைப்பதற்கு இதுதான் காரணமாக இருக்க வேண்டும் என்று அவரால் ஊகிக்க முடிந்தது. ஏ கேள்வி என்று அவர் அதட்டிய குரல் அவள் செவிகளில் விழவே இல்லை. அவளது ஆனந்தமயமானந்த அனுபவத்தில் தான் குறுக்கிட்டு இடையூறு செய்வது கூட ஒரு பாபமாகிவிடுமோ என்று பயந்தார் அவர். சற்று நேரம் அங்கேயே நின்று அதை பார்த்த பின்னர் தான் வந்தது அவளுக்கு தெரியாமல் தன் வழியே திரும்பி நடந்த அப்பண்ணாவுக்கு வீட்டுக்கு சென்ற பிறகு கூட தூக்கம் வரவில்லை. அந்த கோவிலின் அர்ச்சகர் என்ற முறையில் அவளை தான் அடித்து துரத்தாமல் வந்தது தவறே என்று அவர் மனம் குமைந்தது. அவள் என்ன என்ன கர்மத்தெல்லாம் சமைக்கிறாளோ அதையெல்லாம் கொண்டு வந்து பகவானுடைய சன்னிதியை இப்படி அசுத்தப்படுத்த அவளுக்கு எப்படித்தான் மனம் வருகிறது என்று பலவாறு எண்ணி குழம்பிய அப்பண்ணா மறுநாள் முதல் அந்த கோவிலில் வெளிப்புற வாயில் கதவியும் தான் வரும்போது இழுத்து பூட்டி கொண்டு வந்து விடுவது என்று முடிவு செய்தார். இப்பொழுதெல்லாம் கிருஷ்ணன் கோயிலுக்குள்ளே அதிகாலையில் சில மணி நேரங்களிலும் மாலை பொழுதில் சில மணி நேரங்களையும் தவிர பிற சமயங்களில் யாரும் பிரவேசிக்க முடியாது. கோவிலின் முன்புற பிரகார கதவுகளை வெகு நாட்களாக அடையா நெடுங்கதவாக இருந்த தரையோடு தரையாக அழிந்தி அருங்கபல் முளைத்து அழிந்தி போன அந்த இரும்பு கதவுகளை ஒரு நாள் பூராவும் பிரயாசப்பட்டு புற்களிலிருந்தும் துருவிலிருந்தும் விடுதலை செய்து கீழ்களுக்கு எண்ணெய் போட்டு சென்ற வாரத்தில் ஒரு நாள் சாத்தி கோயிலையே சிறை வைத்தார் அப்பண்ணா. மாட்டுக்கார சிறுவர்கள் ஆடு புலி ஆட்டத்திற்காக இப்பொழுது கோவிலின் படிகளில் கோடு பிடிக்க ஆரம்பித்து விட்டனர். இலுப்பை தோப்பில் மாடுகள் மேய்வதும் குயில்கள் கூவுவதும் மட்டும் நிற்கவில்லை. அந்த கிழவி மட்டும் இப்பொழுது எங்கும் போகாமல் அந்த மரத்தடியிலே உட்கார்ந்து கொண்டு மூடிய கம்பிக்கதவுகளை பார்த்து பார்த்து பெருமூச்சு எறிந்து கொண்டிருந்தாள். சில சமயங்களில் அங்கிருந்து எழுந்து சென்று எங்காவது யாராவது தரும் எச்சலை புசித்தாள். நேரம் காலம் வித்தியாசம் இல்லாமல் மரத்தடியிலேயே படுத்து தூங்கினாள். இலுப்பை மரத்தடியில் மூன்று கற்களுக்கிடையே முன்தெரியும் அவளது அடுப்பு இப்பொழுதெல்லாம் சூன்யமாகவே கிடக்கிறது. பூஜை செய்வதற்கும் பூ பறிப்பதற்கும் அப்பண்ணா கோயிலுக்கு வந்து போகும்போது கிழவி அவரை பரிதாபமாக ஏறிட்டு பார்ப்பாள். ஏனோ அப்பண்ணாவுக்கு அவள் பக்கம் திரும்பி பார்க்கவே பயம். அவளை கவனிக்காதது மாதிரியே வேகமாக போய்விடுவார். அன்று நள்ளிரவில் தான் கண்ட காட்சியை பற்றி தன் மனைவியிடம் கூட இன்னும் அவர் சொல்லவில்லை. 10 நாட்களுக்கு பிறகு பாலகிருஷ்ணன் கோயிலுக்கு திருவிழா வந்தது. கோவில் முன்னால் கொட்டகை போட்டார்கள், கொடியேற்றினார்கள். சாதாரண நாட்களிலேயே பார்த்து பார்த்து பாலகிருஷ்ணனுக்கு சிங்காரம் செய்கின்ற அப்பண்ணாவோ திருவிழா நாளன்று அதிசிரத்தை கொண்டு அலங்காரம் செய்ய ஆரம்பித்தார். பாலகிருஷ்ணனுக்கு முன் கையில் கங்கணத்தை எடுத்து பூட்டினார். அட பைத்தியமே, இதென்ன கால் தண்டை எடுத்து கையில் பூட்டி விட்டேன், அதுதான் இவ்வளவு தொளதொளவென்று இருக்கிறது என்று தன்னையே எண்ணி சிரித்தவாறே அதனை கேற்றி பார்த்தார். அது கால் தண்டம் அல்ல, கங்கணம்தான். எப்படி இவ்வளவு பெரிதாகிவிட்டது? போன வருடம் அவன் கைகளில் எவ்வளவு பதிவாக அழகாக இருந்தது, இப்படி பெரிதாகிவிட்டது என்று மனதிற்குள் ஒரு அரிப்புடன் தண்டனையை எடுத்து அணிவித்தார். அதுவும் காலில் சேராமல் தனி வளையமாக பாதத்தில் விழுந்து கிடந்தது. அரை வட்டத்தை எடுத்து கட்டினால் அதுவும் பெரிதாகி இருந்தது. என்ன சோதனை இது என்று ஏக்கத்துடன் அவர் பாலகிருஷ்ணனின் முகத்தை பார்த்தார். ஓ, அந்த முகம் கூட சுண்டி சுருங்கி வாடி வதங்கி புன்முறுவலின்றி தோன்றுவதை கண்டார். பாலகிருஷ்ணன் இளைத்து போய்விட்டானா? ஆமாம், பாலகிருஷ்ணன் இளைத்தேதான் போய்விட்டான். இதை போய் யாரிடம் சொல்வது? பகுத்தறிவு வாதம் என்கின்ற பெயரில் நாஸ்திக வாதம்
பெருத்து போன இக்காலத்தில் என்னை பைத்தியக்காரன் என்று அல்லவா சிரிப்பார்கள். நாஸ்திகர்கள் சிரிப்பது கிடக்கட்டும். இந்த கோயிலுக்கு வந்து பக்தியோடு பாலகிருஷ்ணனை தரிசனம் செய்யும் எந்த ஆஸ்திகனாவது நான் சொல்வதை நம்புவானா என்று அப்பண்ணா ஒன்றும் புரியாமல் வெறிக்க வெறிக்க விழித்தவாறே வெகு நேரம் உட்கார்ந்திருந்தார். இரவு 9 மணிக்கு அவர் கோயிலுக்கு வெளியே வந்தபோது அந்த கிழவியை பார்த்தார். திருவிழா கொட்டகையின் விளக்கு வெளிச்சத்தில் அக்கம் பக்கத்து குழந்தைகள் ஏக அமக்களம் செய்து விளையாடி கொண்டிருப்பதை தன்னை மறந்த லயத்தோடு பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தாள் கிழவி. அப்பண்ணா அவள் முகத்தை உற்று பார்த்தார். அவள் வாய் பேச முடியாத ஊமையெனினும் அந்த முகத்தில் எத்தனை உணர்ச்சி வெளிப்பாடுகள், எத்தனை அனுபவ ரேகைகள், எத்தனை சோக முதிரைகள். அப்பண்ணா அந்த கேள்வியை பற்றி யோசித்தார். இவள் இப்போ இங்கே ஒரு அநாத கேள்வியாக தனிச்சு கிடந்தாலும் இவள் வயதுக்கு இவளும் பிள்ளைகளும் பெற்று பெருகி வாழ்ந்திருப்பாள் இல்லையோ? என்ன நடந்ததோ யார் சொல்ல முடியும்? ஒருவேளை சாப்பாட்டை கூட தனியாக சாப்பிட்டு அவளுக்கு பழக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லையா? அதனாலேயே தான் பாலகிருஷ்ணனை துணைக்கு வைத்து கொண்டு சாப்பிட்டாளோ? இதை போய் இவளிடம் கேட்க முடியாது. ஊமைகள் பேசாது, உணர்த்தும். அப்படி எதையோ பாலகிருஷ்ணனுக்கு இவள் உணர்த்தி விட்டாளோ? பாலகிருஷ்ணன் மட்டும் பேசுகிறானா? அவனும் இப்போ எனக்கு எதையோ உணர்த்துறானோ? இதையெல்லாம் பேசி உணர்த்த முடியாது. அறிவு பக்திக்கு பகை. நைவேத்தியம் பண்ணுறத பகவான் ஏற்றுக்கிறார்னு நாம் நம்புறதும் பகவான் பிரசாதம்னு ஊர் நம்புறதும் சரின்னா அந்த கேள்வி அந்தரங்கமாயும் அன்பாயும் தரத அவன் ஏற்றுக்க மாட்டான்னு நினைக்க நான் யாரு? அதுக்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான். 10 நாளாக நான் பாலகிருஷ்ணனை பட்னி போட்டுட்டேனோ என்றெல்லாம் அப்பண்ணாவின் மனம் குடைந்தது. அன்று வீடு திரும்பும்போது அவர் கோயிலின் வெளிப்பிரகாரத்து கதவுகளை இழுத்து மூடாமல் நன்கு விரிய திறந்து வைத்து விட்டே போனார். சில நாட்களுக்கு பிறகு இரவு 9 மணிக்கு மேல் இழுப்பை தோப்பில் ஒரு மரத்தடியில் அடுப்பு எரிந்து கொண்டிருந்ததை அப்பண்ணா பார்த்து கொண்டே வீட்டிற்கு போனார். அதில் என்னவோ கொதிக்கிறது. அப்பண்ணா மேல் துண்டால் மூக்கை பிடித்து கொள்கிறார். பாவம், அவர் பக்தர் தானே, பகவானா என்ன? பாவம் பக்தர் தானே. ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு 1000 புஸ்தகம் படிக்கிறது, சொற்பொழிவு கேட்கறது, பக்தியான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது எல்லாத்தையும் ஒரு தினூண்டு ஒரு சின்ன சிறுகதைக்குள்ள அடக்கிட்டார் அப்படின்னு தான் எனக்கு படுறது. இந்த கடைசி பேரகிராஃப் படித்தபோது ஒரு மாதிரியாக ரொம்பவே கண்ணில் தண்ணி வர கட்டத்தை கொண்டு விட்டுருத்தோ. அந்த மாதிரி ஒரு உயர்ந்த எழுத்தாளர் என்ன ஒரு கருத்தை எப்படி ஒரு அழகாக சொல்லியிருக்கார். இந்த கதையை பற்றி எனக்கு எதுக்குமே சொல்கிறதுக்கு இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. பட் நீங்களாம் என்னுடைய ஆசையான ரசிகர்கள், உங்களோட ஒரு விஷயத்தை ஆத்மார்த்தமாக சொல்லணும்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே இன்றைக்கி எப்போ இந்த க்ஷணம் தோணியிருக்கு. அது என்னென்னா, ஃபஸ்ட் ஆஃப் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. இந்த மாதிரி ஒரு உயர்ந்த கதைகள் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தது. அது இன்றைக்கி யாரும் உடனே ஒரு 10 செகண்டில் அது எங்கன்னு தேடி யூடியூப்பில் கண்டுபிடிச்சி கேட்குற அளவுக்கு இந்த கதைகளை என்னை படித்து பதிய வச்ச ஏதோ ஒரு சக்தி பகவானுக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது நிச்சயமாக ஃபிஷிங் ஃபார் காம்ப்ளிமெண்ட் இல்லைன்னு எனக்கு மனசுக்கு தெரியும். அதை நீங்களும் புரிஞ்சுப்பேள் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் இதையும் சொல்கிறேன். ஏதோ ஒரு பாக்கியம், இது ஏதோ தமாஷா இருந்தோம் இந்த பேண்டமிக்கில் படிக்கணும்னு தோணித்துங்கிறத பார்க்க போய் அட்லீஸ்ட் இந்த கதை போது எனக்கு இது ஆத்மார்த்தமாக தோணித்து அந்த ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்த கடவுளுக்கும் 1 is lonely, 2 is company அப்படின்னு சொல்லுவா. நிறைய பேர் ரசிகர்கள் இருந்தால் அது ஒரு சந்தோஷம்தான். என் வாட்சகர் கும்பல் நம்பரை பற்றி எனக்கு அவையில் சின்னதாக இருந்தாலும் அது
ரொம்ப ஒஸ்தியான ரசிகர்கள் உங்களுக்கு துளி கூட சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட ரசிகர்களோடு எனக்கு இந்த கதையை ஷேர் பண்ணி கொடுத்த பகவானுக்கும் அதை பதிவு செய்ய ஒரு வாய்ப்பு கொடுத்த அவனுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுட்டு நீ இதோட நிறுத்திக்கிறேன். வழக்கம் போல் இதை நீங்களும் நிச்சயமாக நன்னா ரசித்து படிப்பேன் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.